இரண்டு மாநிலங்களில் தேசிய கூட்டணி சார்பில் 12 இந்திய வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். 6 மாநில சட்டமன்ற தேர்தல் வரும் ஆகஸ்ட் 12 நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலை தேசிய கூட்டணி நேற்று அறிவித்தது. சிலாங்கூர், பினாங்கு, கிடா ஆகிய 3 மாநிலங்களுக்கான வேட்பாளர் பட்டியல் முதல் கட்டமாக அறிவிக்கப்பட்டது. இதில் சிலாங்கூர், பினாங்கு மாநிலத்தில் மட்டும் 12 இந்தியர்கள் போட்டியிடுகின்றனர். கிடா மாநிலத்தில் இந்தியர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. சிலாங்கூர் மாநில பட்டியலில் பர்சத்து கட்சியின் சய பிரிவைச் சேர்ந்த கானா பிரகாசம் முன்னிலை வகிக்கிறார். மலேசியா முழுவதும் என கானா என்று பிரபலமான அவர் சுபாங்ஜயா தொகுதியில் போட்டியிடுகிறார். இவரை தவிர்த்து சிலாங்கூர் மாநிலத்தில் ரவாங் தொகுதியில் ராஜன்குமார், புக்கிட் காசிங் தொகுதியில் நல்லன், பண்டாமாரான் தொகுதியில் குணாலன், சந்தோசா தொகுதியில் பரமேஸ்வரன், பந்திங் தொகுதியில் சரவணன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். பினாங்கு மாநிலத்தில் பகானரம் தொகுதியில் ஜெயக்குமாரன், பாடங்லாலாங்கில் சுரேஷ், பிராயில் சிவசுந்தரம், புக்கெட் தங்காவில் பல்ஜித் சிங், பெங்காலன் கோத்தாவில் சுதாகரன், ஸ்ரீ டெலிமாவில் மோகன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இதேபோன்று நிகிரி செம்பிலான் மாநிலத்திலும் இந்திய வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.